அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவர்களாகிய நாம் இந்த புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்று அனுசரிக்கப்படும் இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று மும்மணி தியான ஆராதனையில் தெய்வ பக்தியுடன் கலந்து கொள்வோம். ஸ்கிரிப்சர் யூனியன் மிஷினரிகள் மற்றும் தன்னார்வ ஊழியர்கள் பல்வேறு திருச்சபைகளில் சிலுவையில் இயேசு கூறிய 7 வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இந்த வருடத்தின் புனித வெள்ளி நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரப்போகிறது. ஆம், நாம் வீடுகளில் முடங்கிக் கொண்டிருந்தாலும் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து உயிர்த்த கல்வாரி நாதரின் மகா பெரிய அன்பை மீண்டும் ஒரு விசை நினைவு கூற போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, புனித வெள்ளி என்று ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே என்று சோர்ந்து போகாதிருங்கள். உயிர் தெழுந்த இயேசு இதோ நம் அருகில் இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை நினைவு கூர்ந்து ஜெபிக்க மாட்டார்களா? என் சிலுவை பாடுகளை நினைத்து பார்க்க மாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கிறார். எந்த கொரோனா வைரஸும் நம் தேவாதி தேவனை ஆராதிப்பதை தடுக்க முடியாது. இந்த லாக்டவுன் நாட்களிலும் வாட்ஸ்அப் மூலம் இன்று இந்த புனித வெள்ளியில் நாம் அவருடைய அன்பை நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இயேசு சிலுவையில் மரித்தாலும் 3 நாள் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பது எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஜீவாதிபதி இந்த தேசத்தை இந்த கொடுமையான கொரோனா வைரஸிலிருந்து பரிபூர்ணமாக மீட்டெடுப்பார் என்று நம்புவோம், விசுவாசிப்போம். இப்பொழுதும் சிலுவையில் தொங்கின நம் கல்வாரி நாயகன் இயேசு உதிர்த்த 7 பூக்களையும் நமக்கு மாலையாக தொடுத்து கொடுக்க நம்முடைய ஸ்கிரிப்சர் யூனியன் லீடர்ஸ் ஆயத்தமாக இருக்கிறார்கள். 1 பூவான மன்னிப்பு டாக்டர் ரூப் சிங் அண்ணனும், 2 பூவான ரட்சிப்பு திரு ஆல்வின் ரத்னராஜ் அண்ணனும், 3 பூவான அரவணைப்பு குறித்து பேச திருமதி மீகல் காட்வின் அக்காவும், 4 பூவான தத்தளிப்பு குறித்து திரு ஜாஷ்வா கிருபராஜ் அண்ணனும், 5 பூவான தவிப்பு குறித்து திருமதி யூனிஸ் எலியாஸ் அக்காவும், 6 பூவான அர்ப்பணிப்பு திருமதி ஜபா ஜெயப்பிரகாஷ் அக்காவும், கடைசி பூவான ஒப்புவிப்பு பற்றி திரு எட்வர்டு அண்ணனும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7 பூக்களையும் கிறிஸ்துவர்கள் ஆகிய நாம் எப்பொழுதும் ஒரு மாலையாக அணிந்து பிறருக்கு நறுமணம் வீசும் ஒரு சுகந்த வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜபம் செய்வோம். எங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்த அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி ஐயா. எங்களுக்காக நீர் பாவமானீரே. தேவரீர், இன்று மறுபடியும் உம்முடைய சிலுவை அண்டையில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய பாவங்களை மீண்டும் ஒரு முறை உம் இரத்தத்தால் கழுவும் ஐயா. சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை இந்த கொரோனா வைரஸில் இருந்து மீட்டெடுங்க ஆண்டவரே. இப்பொழுது 7 வார்த்தைகளை பேசுகிற தாசர்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க, அவர்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
உலக சரித்திரத்தில் நிகழ்ந்த மிகவும் அகோரமான சம்பவம் எது என்பது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உலக சரித்திரத்தில் நிகழ்ந்த மிகவும் அருமையான சம்பவம் எது? இரண்டு கேள்விகள். உலக சரித்திரத்தில் நிகழ்ந்த மிகவும் அகோரமான சம்பவம் எது? உலக சரித்திரத்தில் நிகழ்ந்த அருமையான சம்பவம் எது? இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். உலக சரித்திரத்தில் நிகழ்ந்த நடந்த மிகவும் அகோரமான சம்பவம், பரிசுத்தமான தெய்வம் அசுத்தமான மனிதர்களுடைய கரங்களில அனுபவித்த வேதனையான நிகழ்ச்சி தான் அது. அதே நேரத்தில் அதே சம்பவம் உலக மனுக்குலத்தின் இரட்சிப்புக்கு காரணமாக அமைந்து உலக சரித்திரத்திலேயே நடந்த மிகவும் அருமையான நிகழ்வாகவும் அது மாறுகிறது. அதனால்தான் இந்த நாள் குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தை the worst incident ஆக இருந்ததை the best incident ஆக மாற்றினார். ஏன், எப்படி? அது அவருடைய வாழ்க்கை முறையை சார்ந்தது. இந்த மாற்றத்திற்கு காரணம் அவருடைய அணுகுமுறையும் அவருடைய வாழ்க்கை முறையும் வித்தியாசமாக இருந்ததுதான் காரணம். அவருடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருந்தது என்பதற்கு சிலுவையில் அவர் மொழிந்த வாசகங்கள் நமக்கு அத்தாட்சியாய் இருக்கின்றன. அவைகளிலே முதலாவது வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நாம் அனைவருக்கும் தெரிந்த வாசகம்தான் அந்த வாசகம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்கிற வாக்கியம் லூக்கா 23:34 அமைந்திருக்கிறது. வலி வேதனைகளின் உச்சத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்த ஜெப வார்த்தை இந்த வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் ஒரு ஜெப வார்த்தையை அங்கே உச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கை என்பதற்கு இதுவே ஒரு சான்று. எனக்கு அருமையான நண்பர்களே, இந்த வார்த்தையிலிருந்து ஒரு 3 பாடங்களை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது, இந்த ஜெப வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்றால் அன்பின் ஜெப வார்த்தை. அன்பின் ஜெபத்தை இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிறார். எந்த அன்பை நாம் இதிலே தெரிந்து கொள்கிறோம்? ஒன்று, பிதாவோடு அவருக்கு இருந்த நெருங்கிய அன்பு. இரண்டாவது, சக மனிதர்களோடு அவருக்கு இருந்த அன்பு. இது இரண்டையும் நாம் இங்கே நாம் கண்டுகொள்கிறோம். வேதத்தினுடைய சாராம்சத்தை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அன்புதான். மோசே கொடுத்த 613 கட்டளைகளை மிகவும் சுருக்கமாக இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளிலே சொன்னார். அது நமக்கு தெரியும். ஒன்று, தேவனிடத்தில் முழுமையாக அன்பு செலுத்துங்கள். இரண்டாவது, உன்னை போல பிறனை நேசியுங்கள், அடுத்தவரை சிநேகியுங்கள். இது இரண்டுதான் அவர் சொன்ன கட்டளைகளின் சாராம்சம். ஒன்று மேல் நோக்கி செல்லக்கூடிய செங்குத்து கோடு, இன்னொன்று படுக்கை கோட்டில் இருக்கக்கூடிய நேர்கோடு. இது சிலுவையை நமக்கு காட்டுகிறது. இதையே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய முதல் வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறார். இரண்டு அன்பையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் கூட நாம் பார்க்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சரியான அரேமிய பதம் அப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, அப்பா, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். தெய்வத்தை ஏதோ தூரத்தில் இருப்பவராக அதுவரை மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அப்பா என்று சொல்லி, டாடி என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். தெய்வத்தோடு நமக்கு அன்பு இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சக மனிதர்களோடு அன்பு செலுத்துகிறவராக இருந்தார். அங்கே இருந்து கொண்டு நின்று கொண்டிருந்த எல்லா மனிதர்களிடத்திலும் அவர் அன்பு செலுத்தினார். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா?
அந்த அன்பு பிரவாகித்து முதலாவது யார் பக்கம் ஓடுகிறது என்றால் எதிரிகளினுடைய பக்கத்திலே ஓடுகிறது. யாரெல்லாம் அவரை குத்தினார்களோ, அவரை குட்டினார்களோ, அவர் மீது துப்பினார்களோ, அவரை அறைந்தார்களோ, யாரெல்லாம் ஏளனமாக பேசினார்களோ, அவர்களின் பக்கம் இந்த அன்பு பாய்ந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். அவர் சொன்னதை செய்பவர். அவர் வாழும்பொழுது சொன்னார், உங்கள் விரோதிகளை சிநேகியுங்கள் என்று சொன்னார். உங்கள் விரோதிப்பவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். அதையே அப்படியே இங்கே செய்து காட்டுகிறார். Was practicing what he preached. இங்கே அவர் அதை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக செய்து காட்டுகிறார். தன்னுடைய எதிரிகளின் பக்கம் அன்பை முதலாவது செலுத்துகிறார். அவருடைய முதல் வார்த்தையே அவருடைய எதிரிகளுக்காக, விரோதிப்பவர்களுக்காக சூழ்ச்சி செய்து அவரை சிலுவையில் அறைந்தார்களே அவர்களுக்காக மன்றாடுகிற அன்பின் ஜபமாக இந்த ஜபம் மாறி இருக்கிறது. அருமையான நண்பர்களே, நாம் நம்முடைய விரோதிகளிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா? இது ஒரு கேள்வி. நம்மை எதிர்ப்பவர்கள், கிறிஸ்தவத்தை தவறாக பேசுகிறவர்கள், பலவிதமான தீவிரவாத இயக்கங்களில் இருந்து கொண்டு நம்மை சித்திரவதை செய்ய முயற்சி செய்கிறவர்கள், அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு என்பது எல்லாரும் அறிந்த அவருடைய முதுமொழி. அதை நாம் செய்ய வேண்டாமா? நண்பர்களே, அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டு பிரவாகித்து ஓடட்டும். அன்பின் ஜபம் நம்முடைய வார்த்தையிலே உச்சரிக்கப்படட்டும். உண்மையான அன்பு நடிக்கிற அன்பு அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மாய்மாலம் இல்லாத அன்பை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கடைசி காலத்துல வந்து நிற்கிறோம். கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில கடைசி காலத்துல நாம் நிற்கிறோம். நமக்கு நன்றாக தெரிகிறது அன்பு தனிந்து போயிருக்கிறது. அது ஒரு அடையாளமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திற்குரிய அறிகுறி, மனிதர்கள் தற்பிரியராக சுயநலவாதிகளாக வாழ்வதை நன்றாக பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் வித்தியாசமானவர்களாக, அன்பு செலுத்துகிறவர்களாக, விரோதிப்பவர்களிடத்துல தோல் மேல் கை போட்டு அவர்களை நேசிப்பவர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்பின் ஜபம். இரண்டாவது, இது ஒரு மன்னிப்பின் ஜபம். அந்த அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்பு தானாக வருகிறது. அது தான் தோன்றியாக வருகிறது, ஸ்பான்டேனியஸாக வருகிறது. மன்னிக்க ஆண்டவர் முயற்சி செய்கிறார். அவர் வாழ்ந்த காலத்துல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார். அவர் விபசார ஸ்திரீயை பார்த்து, நான் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி மன்னித்து அனுப்பினார். ஆனால் இந்த இடத்துல அவர் நேரடியாக மன்னிப்பை கொடுத்திருக்கலாம், இல்லை. இந்த இடத்துல அவர் மனிதனாக இருப்பதனால பிதாவை நோக்கி கெஞ்சுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு வக்கீல் போல வாதாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மன்னிப்பின் ஜபம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மன்னிப்பு கொடுப்பது தெய்வீகமானது, மன்னிப்பு கேட்பது அதைவிட மேலானது என்று ஒரு பழமொழி உண்டு. இங்கே மன்னிப்பு கேட்கப்படுகிறது. ஆண்டவரே, மன்னியும் சுவாமி, இந்த மனிதர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவை நோக்கி கெஞ்சுகிற இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, நாமும் கூட மன்னிப்பு பெற்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அவர் இவ்வளவு சத்தம் போட்டு மன்னிப்புக்காக கெஞ்சின நேரத்தில் நாம் வாசிக்கிறோம் அதே வசனத்தில், போர் சேவகர்கள் அவருடைய ஆடையை, வஸ்திரத்தை சீட்டு போட்டு அவர்கள் அதை ஒருவருக்கொருவர் பங்கிட்டு கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேதனை பாருங்க. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத அநேக ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதர நண்பர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் மன்னிப்பை கொடுக்கவும் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்போம். மூன்றாவதாக, இது ஒரு திறப்பின் ஜபம். அன்பின் ஜபம் என்று பார்த்தோம், மன்னிப்பின் ஜபம் என்று பார்த்தோம், இது ஒரு திறப்பின் ஜபம். திறப்பின் வாயிலில் நின்று மனித குலத்திற்காகவே கெஞ்சுகிற ஒரு ஜபம், ஒரு பரிந்துரை செய்கிற ஒரு ஜப வார்த்தை இந்த வார்த்தை. எசேக்கியேல் 22:30 நாம் வாசிக்கிறோம்,
நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேறினேன், ஒருவனையும் காணேன் என்று தேவாதி தேவன் கெஞ்சுகிறார். ஒருவரையும் காணவில்லை. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பரிந்து பேசுகிறார். திறப்பின் வாயில நின்று இந்த மக்களை மன்னியும் சுவாமி என்று கேட்கிறார். இந்த ஜப வார்த்தை அன்றோடு முடிந்து விடவில்லை. அருமையான நண்பர்களே, அவர் தொடர்ந்து இந்த ஜபத்தை ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறார். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சிலுவையிலே கூட அவர் ஒரு முறை இந்த வார்த்தையை சொல்லவில்லை, பல முறை இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் பரலோகத்தில் இருந்து 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இன்றைக்கும் அவர் தொடர்ந்து பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று நமக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். பிதாவே, இந்த ரூப் சிங் செய்கிற பாவத்தை மன்னியுங்க. ஆண்டவரே, இந்த ஜான் செய்கிற பாவங்களை மன்னியுங்க. கர்த்தாவே, இந்த ஊழியக்காரர் செய்கிற அக்கிரமங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி அவர் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தெய்வமாக இருக்கிறார். நாமும் கூட திறப்பின் வாயிலே நிற்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலக மக்கள் பாவத்துல விழுந்ததுனால பலவிதமான நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பலாபலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நாம் எல்லாம் ஜெபிக்க வேண்டாமா? திறப்பின் வாயிலே நின்று மன்றாட வேண்டாமா? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறீர்கள்? நம்முடைய மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக, உலக மக்களுக்காக, பாவத்திலே போய் கொண்டிருக்கிற மக்கள், அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக கண்ணீரோடு ஆண்டவர் அவர்களை மன்னிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டாமா? ஜெபிக்க வேண்டாமா? நான் முடிக்கப் போகிறேன். 3 முக்கியமான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில அன்பின் ஜபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். முதலாவது, அன்பு பிரவாகித்து ஓடட்டும். நம்முடைய விரோதிகளையும் நேசிக்கிற அன்பு நம்மிடத்திலிருந்து ஓடி போய் அவர்களை அணைத்துக் கொள்ளட்டும். மன்னிப்பின் தன்மை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாகட்டும். மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொள்கிறவர்களாக, ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டவர்களாக நாம் மாறிக்கொள்ளுவோம். மன்னிப்பின் ஜபம். 3வதாக நாம் பார்த்தோம், திறப்பின் ஜபம். திறப்பில நின்று மன்றாடுகிறவர்களாக நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நல்ல வெள்ளிக்கிழமையில நாம் மாறுவோமா, அல்லது தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்க போகிறோமா? ஸ்கிரிப்சர் யூனியன்ல பல ஸ்கிட்டுகளை நாம் நடிக்கிறோம். பல நேரங்களில் அந்த நடிப்பு நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து விடுகிறது. அருமையான நண்பர்களே, மாய்மாலம் இல்லாமல் உண்மையான விசுவாசிகளாக, உண்மையான ஊழியக்காரர்களாக ஆண்டவரே இந்த அன்பின் வாழ்க்கை எங்களுக்கு தாங்க, மன்னிப்பின் வாழ்க்கை எங்களுக்கு தாங்க, திறப்பின் வாயில நின்று உமக்காக மன்றாடி போராடுகிற ஜப வாழ்க்கை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கால்களில் விழுவோமா? ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு 50 வயது இருக்கும் என்றால், குறைந்தது 11வது வயதிலிருந்து 50வது வயது வரை எல்லா பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள். இந்த 2வது வசனத்தை 40 முறையாவது கேள்விப்பட்டிருப்பீர்கள். 40 முறை கேள்விப்பட்டும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை என்றால் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு சடங்காய் மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த லெந்த நாட்களிலே அநேக ஆலயங்களிலே ஒடுக்க கூட்டம் நடத்துவார்கள். ஏன் ஒடுக்க கூட்டம்? நம்மை ஒடுக்கிக் கொள்வதற்காக. நாம் பல காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்திருப்போம், ஓடிக்கொண்டே இருந்திருப்போம். எல்லாவற்றையும் நிறுத்தி நம்மை ஒடுக்கி கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதை ஆராய்ந்து பார்த்து வாழ்க்கையிலே நம்மை திருத்திக் கொள்வதற்காக நடக்கப்படுவது, அல்லது அதை ரிட்ரீட் என்று கூட சொல்வார்கள். ரிட்ரீட் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு போருக்கு செல்கிறார்கள், போரிலே தோல்வி ஏற்பட போகிறது என்றால் பின்வாங்கி வந்து விடுவார்கள். வந்து ஒரு இடத்திலே கூடி அந்த இடத்திலே போரை எப்படி வெல்ல வேண்டும் என்று பல யுக்திகளை கையாண்டு மறுபடியுமாய் போருக்கு செல்வார்கள். ஆகவே தான் ரிட்ரீட். ரிட்ரீட் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த தோல்வியிலிருந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதை திருத்தி கொண்டு மறுபடியும் முன்னேற செல்வதற்கு. ஒருவேளை இந்த நாட்களிலே நமக்கு ஒடுக்க கூட்டமும் இல்லை,
ரிச்சீட்டும் இல்லை, திருச்சபையும் மூடிவிட்டது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அருமையான நம்முடைய கலச்செயலாளர் தாமஸுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி கடவுளுடைய வார்த்தைகளை மக்கள் கேட்கும்படியாய் அவர் ஒரு ஏற்பாடை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. தாமஸுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இந்த இரண்டாவது சிலுவையின் வசனம், மூன்று நபர்கள் இந்த வசனத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலாவது முதல் குற்றவாளி, அவன் பாவத்தை அறிக்கையிட மறுக்கிறான், அதை மறைப்பதற்காக இயேசுவை இகழ்கிறான். இதை லூக்கா 23:39 நாம் வாசிக்கிறோம். நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று இகழ்கிறான். இதற்கு முன்பாக 35 வசனத்திலே அதிகாரிகள் இகழ்கிறார்கள், 37 வசனத்திலே போர் சேவகர்கள் இகழ்கிறார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட அதிகாரிகளையும் போர் சேவர்களையும் திருப்திப்படுத்தி தனக்கு அடி குறைவாக வாங்குவதற்கு அவன் நிகழ்ந்திருக்கலாம். நிச்சயமாக இப்படி ஒரு காரணம் இருந்திருக்கும். ஆனால் பொதுவாக பாவத்தை மறைக்கிறவர்கள் டிஃபென்ஸ் மெக்கானிசத்திற்காக மற்றவர்களை இகழ்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறையவே பார்த்திருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். திடீரென்று யாரையாவது நாம் குற்றப்படுத்தினால் அவர்களுக்கு கோபம் பொங்கி எழுந்துவிடும். அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக கோபத்தால் அந்த குற்றத்தை மறைக்க முயல்வார்கள். இவனும் இப்படியே இகழ்ந்து தன்னுடைய பாவங்களை மறைக்க முயல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை ஒருத்தன் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இகழும் போது அவருடைய வேதனைகள் இன்னும் அதிகமாய் போய்விடும். ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் மறந்து இயேசு கிறிஸ்துவை இகழ்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோபின் நண்பர்கள் எலிபாஸ், பில்தாத், சோஃபார் இதையே யோபுவின் துன்ப காலத்திலும் கடினமான வார்த்தைகளை உதிர்த்து யோபுவின் துன்பத்தை இன்னும் அதிகம் கூட்டினர். ஒருவேளை யோபு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை இயேசுவை போல. அவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். இது பாவத்தை அறிக்கையிட மறுக்கிறவர்களின் யுக்தி, மற்றவர்களை குறை கூறுவது, இகழ்வது. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த முதல் குற்றவாளியை போல பாவத்தை அறிக்கையிட மறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இரண்டாவது மற்றொரு கல்வன், அவன் பாவத்தை அறிக்கையிட தயங்காதவன், மன்னிப்பு கோர தயங்காதவன். இந்த அதிகாரம் 40 வசனத்திலே அவன் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று சொல்லிக்கூட முதலாவது குற்றவாளியை நோக்கி பார்க்கிறான். 23:41 வசனத்தில் அவன் சொல்கிறான், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இயேசு குற்றமில்லாமல் அவர் தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்கிறான். 42 வசனத்திலே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொல்லிக்கூட அவன் சொல்கிறான். இதில் ஒன்று நிச்சயம் தெரிய வருகிறது, அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறான். அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அவர் நல்லவர், அந்த ராஜ்யத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இடம் உண்டு என்று சொல்லி கூட அவன் தெரிந்து வைத்திருக்கான். ஆனால் அன்று வரை சிலுவையில் தொங்கும் வரை அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவது கல்வனை போல மறுத்து கொண்டுதான் இருந்திருக்கிறான். ஆனால் அன்றைக்கு சிலுவையில் தொங்கும் பொழுது அவன் புத்தி தெளிந்து விட்டது. அவன் விடுதலையை கேட்கவில்லை, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து என்னை சிலுவையிலிருந்து விடுவித்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் கேட்கவில்லை. மாறாக விண்ணுக்குரியவரிடம் விண்ணுக்குரியதை கேட்டு அவன் சென்று விட்டான் விண்ணுக்கு. அவன் திருடனாய் இருந்தபடியினாலே அவனுக்கு டைமிங் சரியாக தெரிந்திருக்கிறது, புத்தி தெளிந்து விட்டது. அவன் இயேசு கிறிஸ்துவிடம் என்ன கேட்க வேண்டும் என்று சொல்லி நன்றாய் கேட்டுவிட்டு அவன் மறுபடியும் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாய் செல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை அந்த நாம் லூக்கா 15 அதிகாரத்தில் வாசிக்கிற இரண்டாவது மகன் சம்பவத்தில் பார்க்கிறோம். அவன் தகப்பனாரிடத்திலிருந்து அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் பெற்று விட்டான், எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டு பன்றியை மேய்க்கிறவர்களுடன் ஒண்டிக் கொண்டான், அவன் சேர்ந்து கொண்டான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, 17 வசனத்திலே அவன் சொல்லப்படுகிறது, புத்தி தெளிந்த போது என் தகப்பனிடத்தில் போவேன் என்று சொல்கிறான். ஆனால் வசனம் 20 சொல்கிறது, தகப்பனுடைய தூரத்திலே பார்த்து முதலாவது மனதுருகினார், இரண்டாவது ஓடுகிறார், மூன்றாவது கட்டி அணைக்கிறார், நான்காவது அவனுக்கு விலையுறந்த பொருட்களை போட்டு அவனை அலங்கரிக்கிறார்,
ஒருவேளை இந்த நாளிலே இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த திருடனை கூட பார்த்து, கல்லனை பார்த்து, அவனுக்கும் கூட இந்த ரட்சிப்பை அருள்வதற்கு அவர் உடனே ஒத்துக்கொள்கிறார். ஆம், இந்த திருடன், இந்த கல்வன் அவன் பாவத்தை அறிக்கையிட தயங்காமல் மன்னிப்பு கோரினதினால் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே அவனுக்கு பங்கு உண்டாயிற்று. ஒருவேளை அவனுக்கு எந்தவித சடங்குகளும் செய்யவில்லை, ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, ராபோஜனம் எடுக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை, நேரடியாக அவன் பரலோகத்திற்கு சென்று விட்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை அறிக்கையிடுகிற ஒரே ஒரு காரியம்தான் முக்கியமாக இருக்கிறது. அவன் பெற வேண்டியதை சரியாக கேட்டதால் தர வேண்டியதை உடனே தந்தே கர்த்தர் அவனை பரலோகத்தில் சேர்த்து விட்டார். மூன்றாவதாக, இதில் இயேசு பாவத்திலிருந்து விடுதலை அளிப்பவர். இயேசுதான் சொல்கிறார் அந்த திருடனுக்கு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இயேசுவின் பிறப்பு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் உலகத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி கூட மத்தேயு 1:21 பார்க்கிறோம். மரணத்திலும் ஒருவனை அழியா வாழ்விற்கு அழைத்து செல்லும் காட்சிதான் இந்த இரண்டாவது வசனத்திலே இயேசு மொழிந்த இந்த இரண்டாவது மொழியிலே நாம் பார்க்கிறோம். ஆம், மரணத்தில் கூட பிறப்பிலிருந்து இறப்பில் வரைக்கும் அவர் ரட்சிப்பை அருளிக்கொண்டே வந்திருக்கிறார். சகேயுவை பார்த்து, அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்த பொழுதிலும் அவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி உடனடியாக ரட்சிப்பை கொடுக்கிற கடவுளாய் அவர் சிலுவையிலும் அவருக்கு செய்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:19 சகல ஜாதியையும் சீஷராக்குங்கள் என்று சொல்கிறது. அவர் பிறப்பின் போது அவர் உலகத்தின் இரட்சகர் என்று சொல்கிறது. இங்கே உலகத்தின் ஜாதிகளை சீஷராக்க வேண்டும் என்று சொல்கிறது. என் வீடு, என் குடும்பம், என் மாநிலம், என் தேசம் என்று சொல்லி கொண்டிருந்த நமக்கு இன்றைக்கு உலகத்திற்காக ஜெபிக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்து வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே உலகத்தை பார்த்து மண்டாடுகிறோம், உலகத்தை ரட்சியும், உலகத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்லி கூட நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் நாம் நினைத்துக் கொள்ளலாம், ஒருவேளை இந்த கல்லனை போல பெரிய குற்றங்களை செய்து விடவில்லை, ஆனால் ஒன்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வென்றோம் என்று சொல்லி கூட ஒவ்வொரு வாரமும் திருச்சபையிலே அறிக்கையிட்டோம். செய்ய தகாதவைகளை செய்ததை விட செய்யத்தக்கவலை செய்யாமல் விட்டதே நம்முடைய பெரிய பாவம். ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, நம்மில் காணப்படுகிற பெருமை. எஸ்யூ ஊழியர்கள், எஸ்யூ ஊழியம் மட்டும்தான் சிறப்பான விபிஎஸ் செய்ய முடியும், அல்லது சிறப்பாக குழந்தைகள் மத்தியிலே ஒரு ஊழியங்களை செய்ய முடியும். இதற்கு நாங்கள் தேர்ந்தவர்கள், இதிலே தேர்ந்து பெற்றவர்கள் என்று சொல்லி கூட பெருமை எடுத்துக் கொண்டிருந்தோம். ஒருவேளை இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு சிலுவையிலே அறைய வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய ஊழியத்தின் வெற்றியை குறித்து நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறோம். இந்த ஊழியத்தின் வெற்றியை குறித்து தம்பட்டம் அடிக்கும் பொழுது பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொய்யாக நாம் உதிரி தள்ளிவிடுகிறோம். ஒருவேளை 200 மாணவர்கள், இந்த 200 நபர்கள் இந்த கேம்புக்கு வந்தார்கள் என்று சொல்கிறோம். நடத்துவது மாணவர்கள் கேம்ப், மாணவர்கள் குறைவாக வந்திருக்கலாம், வாலண்டியர்ஸ் அதிகம் உண்டு, ஒருவேளை கமிட்டி அங்கத்தினர்கள் அதிகம் உண்டு, குடும்பங்கள் அதிகம் உண்டு, எல்லாவற்றையும் மறைத்து எல்லாவற்றையும் மொட்டு மொத்தமாக சேர்த்து 200 வந்தார்கள் என்று தம்பட்டம் அடித்து விடுகிறோம். ஒருவேளை நமக்கு சக்சஸை விட ஃபேத்ஃபுல்னஸை விட சக்சஸ் முக்கியமாய் போய்விட்டது. இப்படிப்பட்ட பாவங்களுக்காய் தேவனிடத்திலே நாம் மன்றாடுவோம். மூன்றாவது, ஊழியங்களிலே உண்மை குறைந்து போய்விட்டது. பண விஷயங்களிலே உண்மை இல்லை, இன்னும் ஆண்டவர் ஊழியம் செய்வதிலே உண்மை இல்லை, செய்யாத ஊழியங்களை செய்தோம் என்று சொல்லி கூட நாம் செய்ய முற்பட்டு விடுகிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள், செய்யத்தக்கவைகளை செய்யாமல் விட்டுவிடுகிற காரியங்களை குறித்து நாம் கர்த்தரிடத்திலே மன்றாடுவோம், மன்னிப்பு கேட்போம், இந்த நாளிலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை இந்த முதலாவது குற்றவாளியை போல பாவத்தை அறிக்கையிட மறுக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டாம். மற்ற இரண்டாவது குற்றவாளியை போல பாவத்தை அறிக்கையிட்டு தயங்காமல் மன்னிப்பு கோர முயற்சி செய்வோம். இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ரட்சிப்பதற்கு மனிதர்களை தேடிக்கொண்டிருந்தது போல இன்றைக்கும் நமக்கும் ரட்சிப்பை கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார். ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், வெற்றியோடு வாழ்வோம். பரலோக ராஜ்யத்திலே நீங்களும் நானும் அங்கத்தினர்களாய் மாறுவதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதாகம ஐக்கிய சங்கத்தின் குடும்பத்தினருக்கு எனது வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இயேசுநாதரின் பாடு மரணத்தையும் சிலுவையின் மேன்மையையும் சிந்தித்து வருகிறோம்.
இந்த நாளிலும் மூன்றாவது வார்த்தையாகிய குடும்ப உறவின் மேன்மையை வெளிப்படுத்தும் வசனத்தை பற்றி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனை மையமாக கொண்ட மகிழ்ச்சியான குடும்பம் முன்னதாக அடைந்த பரலோகம். இறைவனை மையமாக கொண்ட மகிழ்ச்சியான குடும்பம் முன்னதாக அடைந்த பரலோகம். இயேசுவானவர் தாங்கொடா துயரத்தின் மத்தியிலும் கூட தமது இறைப்பணியை நிறைவேற்றுவதை நாம் பார்க்க முடிகிறது. தம்மை சிலுவையில் அறைந்த மக்கள் அறியாமல் செய்த தவறை மன்னிக்குமாறு பிதாவினிடம் வேண்டினார். அடுத்தபடியாக அருகில் இருந்த கள்வன் தனது தவறை உணர்ந்து வேண்டுதல் செய்தபோது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்ற தனது கூற்றின்படி அவனுக்கு ரட்சிப்பை அருளி பரதீசில் தன்னுடன் வாழும்படியான பாக்கியத்தையும் தந்தார். முதலாவது வார்த்தையில் மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தையில் ரட்சிப்பு. அவரை அண்டினோர் கைவிடப்பட்டதில்லை. இயேசுவானவரின் தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் சிலுவையில் வெளிப்பட்டது. மூன்றாவதாக தமது தாயின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தினார். யோவான் நற்செய்தி நூல் 19:26-27 வசனங்களில் இதை வாசிக்கிறோம். சிலுவையின் அருகில் நின்ற தாயை கண்ணுற்று, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். சீடனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். மரிக்கும் தருவாயிலும் இயேசுநாதர் ஒரு பொறுப்புள்ள மகனாக கடமையை நிறைவேற்றினார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்ற தமது கூற்றை உண்மையாக்கினார். இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒரு வாழ்த்துதல்கள் பெற்ற தாயார். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற காபிரியேல் தூதனின் வாழ்த்தும், பயப்படாதே என்ற அவரது ஊக்குவிப்பும் மரியாளை ஆண்டவருக்கு அடிமை என்ற அர்ப்பணிப்புக்கு நடத்தியது. அதனால் தேவனது திட்டத்தின்படி இறைமகனின் தாயாகும் அரிய பேறு பெற்றாள். அடுத்தபடியாக இறைவனால் கடாட்சிக்கப்பட்ட எலிசபெத்தின் வாழ்த்தும், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், விசுவாசித்தவளே பாக்கியவதி என்ற கூற்றும் மரியாளை ஆவியில் உற்சாகமடைய செய்தது. விளைவு மரியாளின் துதிப்பாடல். லூக்கா 1:46-55 வசனங்களில் நாம் இதை காண்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூலில் 1 அறிமுகமான மரியாளை 4 நற்செய்தி நூல்களிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் நாம் காண்கிறோம். யோவான் 2 கானா ஊரில் என் வேலை இன்னும் வரவில்லை என்ற இயேசு, பின்னர் 19 கல்வாரியில் ஸ்திரீயே என்று அழைத்து அடைக்கலம் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுநாதர் திருவாய் மொழிந்தருளிய இந்த வசனத்தில் நாம் 3 சிந்தைகளை பார்க்கலாம். முதலாவதாக புது வாழ்வு. அன்று மகிழ்ந்து பாடினாள் மரியாள், இன்று வேதனையின் உச்சத்தில் சிலுவையின் அருகில் நின்று கொண்டிருந்தாள். சிலுவை அண்டையில் செய்வதறியாது திகைத்து போய் வேதனையிலும் வியாகுலத்திலும் நின்ற மரியாள், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருகி போகும் என்ற சிமியோனின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிய நிமிடம். சிலுவை அருகில் நின்ற தாய் மரியாளின் மேல் இயேசுவின் பார்வை பதிந்தது. கனிவான பார்வை கரிசனையாக மாறியது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவர் ஒரு மகனாக தனது உலக பொறுப்பையும் நிறைவேற்ற முற்பட்டார். தாயை தனியாக தவிக்க விடாமல் ஒரு புது வாழ்வை தந்தார். தனக்கு அன்பான சீடன் யோவானிடம் ஒப்படைத்து அப்புது வாழ்வில் தாய்க்கு புகலிடம் கிடைக்க செய்தார். மோசேக்கு அன்று தேவன் அருளிய 10 கற்பனைகளில் 5வது கற்பனையான, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை இயேசுவானவர் நிறைவேற்றி நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெற்றோருக்கு நாம் அன்பையும் ஆதரவையும் தருகிறோமா? நம் பெற்றோரிடம் நமது அன்பை வெளிப்படுத்துகிறோமா?
இரண்டாவதாக புதிய பொறுப்பு. இயேசுநாதரின் அருட்பணி நாட்களில் சீடர்கள் அவரோடு இணைந்து செயல்பட்டனர், ஊழியத்தை நிறைவேற்றினர். அதிலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற மூவரும் அவருக்கு மிகவும் நெருக்கமாயிருந்தனர். மறுரூபமலை, கெத்செமனே தோட்டம் ஆகிய பிரதான இடங்களிலும் நாம் இவர்களை காண்கிறோம். ஆனால் இயேசுநாதர் சிலுவையில் பாடுகளை சகிக்கும் கடைசி நிமிடங்களில் சீடர்கள் எங்கே? யோவானை தவிர வேறு எவரும் அங்கே காணப்படவில்லை. தன்னை பிரிய மனமற்று சிலுவையின் அருகே தவித்து நின்ற யோவானை பார்த்த இயேசு அவனது தனிமையை அகற்றி தன் தாயை கவனிக்கும் புதிய பொறுப்பை தந்தார். அதோ உன் தாய் என்பதை இயேசுவின் கட்டளையாக ஏற்று கீழ்ப்படிந்து உடனடியாக யோவான் செயல்பட்டார். இதுவரை ஊழியத்தின் பொறுப்பை நிறைவேற்றி வந்த அவருக்கு வீட்டின் பொறுப்பும் வழங்கப்பட்டது. மூன்றாவது நாம் பார்க்கும்போது ஒரு புதிய உறவு ஏற்படுத்தப்பட்டது, அம்மா மகன் என்ற உறவு. இயேசுநாதரின் அறிவுறுத்தலை யோவான் காலதாமதம் செய்யாமல் ஏற்றுக்கொண்டார். சீடனின் அன்பையும் கீழ்ப்படிதலையும் நாம் இங்கு காணலாம். அன்பும் கீழ்ப்படிதலும் அவனை செயலாற்ற செய்தது. அந்நேரம் முதல் சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று 27 வசனத்தில் பார்க்கிறோம். சீடனாக இருந்த யோவான் இயேசுவின் தாயை தன் தாயாக ஏற்றுக்கொண்டதால் இயேசுவின் சகோதரனாக குடும்பத்தில் பங்காளியாக மாறுகிறான். புதிய உறவு மலர்ந்து வலுப்பெறுகிறது. மரியாளும் யோவானும் சிலுவையின் அருகில் வந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றதால் ஆசீர்வாதம் கண்டனர். திகைப்போடும் தவிப்போடும் இருந்த இருவரும் புது வாழ்வையும் புது பொறுப்பையும் பெற்று புதிய உறவுக்குள் வந்தனர். சிலுவை அண்டை வந்ததினால் மரியாள் அடைக்கலமும் ஆறுதலும் பெற்றாள். சீடன் உண்மையாயிருந்ததினால் பொறுப்பையும் உறவையும் பெற்றான். இன்று நாம் எங்கு நிற்கிறோம்? நமது மனநிலை என்ன? சிலுவையின் அருகிலா, வெகு தூரத்திலா? நமது நாதரின் சிலுவை பாடுகளில் நமக்கு பங்குண்டா? சிலுவை தரிசனத்தையும் ஆண்டவரின் அன்பையும் அழைப்பையும் பெற வேண்டுமானால் சிலுவையின் அருகில் வந்து அவரது பாடுகளில் பங்கு கொள்ள வேண்டும். புனிதர் அகஸ்டின் இளைஞராக இருந்தபோது சிலுவைக்கு தூரமாக சீர்கெட்ட இளைஞராக இருந்தார். தாயார் மோனிகாவின் ஜெபம் சிலுவையின் அருகில் அவரை இழுத்து வந்தது. இறைப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார். இங்கிலாந்து தேசத்தின் முதல் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி என்ற பொறுப்பை ஏற்றார். அவரது சிட்டி ஆஃப் காட் என்ற நூல் மார்ட்டின் லூதரை சிலுவைக்கு இழுத்தது. சிலுவை மாற்றுருவாக்கத்தின் சின்னம். சிந்திப்போம், அர்ப்பணிப்போம், செயல்படுவோம், ஜெபிப்போம். சிலுவை நாதர் இயேசுவே, இந்த வேளையிலும் எங்களோடு பேசினதற்காக உம்மை துதிக்கிறோம். உமது சிலுவையின் அருகில் வந்து உமது நிலையான அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நித்திய வீட்டிற்கு பங்காளிகளாக மாற அருள் புரியும். துதி கன மய்மை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இந்த பெரிய வெள்ளி அன்று வீட்டிலிருந்து ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவர் நன்றி சொல்வோம். கார்ல் மார்க்ஸ் என்ற பெரிய கம்யூனிஸ்ட் தீவிரவாதி 1883 ஆண்டு மார்ச் மாதம் 14 மரித்து போனார். அவர் மரண தருவாயில் இருக்கும்போது அவரை கவனித்துக் கொண்டிருந்த ஹவுஸ் கீப்பர் அவரிடத்தில் வேகமாக ஓடி வந்து டெல் மீ யுவர் லாஸ்ட் வேர்ட்ஸ், ஐ வில் ரைட் தம் டவுன் என்று சொல்லி கெஞ்சி கேட்கின்றார். மார்க்ஸ் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? Get out. Last words are for fools who haven't said enough in their lives. Get out. Last words are for fools who haven't said enough in their lives. என்று சொன்னார். ஒருவேளை இந்த கூற்றை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி போகும்போது அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் சிலுவையிலே மொழிந்த ஏழு வார்த்தைகளை, கடைசி ஏழு வார்த்தைகளை யோசித்து பார்க்க முற்படும் போது, அது ஒரு மனிதனை சீர்திருத்துகிறதாயும் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு மாற்றுகிறதாயும் புறம்பான இருளிற்கு தப்பிக்கொள்கிறதாயும் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த நான்காவது வார்த்தை மத்தேயு 27:45-49 நாம் வாசிக்கின்றோம். 6:00 முதல் 9:00 வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9:00 இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, தேவனே என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலான எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இந்த வசனங்களை நாம் சற்று ஆழமாக யோசித்து பார்க்கும் போது, நான் 3 காரியங்களை நான் முன்பாக வைக்க ஆசைப்படுகின்றேன். இந்த வசனம் ஒரு புதிராய், ஒரு ரகசியமாய், It's a verse which is filled with mystery. ஏன் ஆண்டவர் கைவிடப்பட வேண்டும், ஏன் ஒரு இருள், இதெல்லாம் மக்களை சாதாரணமாக வந்தடைகின்ற ஒரு வார்த்தைகள், மக்களுக்கு சாதாரணமாக எழும்புகிற ஒரு கேள்விகள். இதுல 3 காரியங்களை நான் பார்க்க முன்பாக வைக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவது, டார்க்னஸ் அரவுண்ட் த கிராஸ், சிலுவையை சுற்றிலும் உள்ள இருள். ஒருவேளை சரித்திரத்திலே இதை வாசித்து பார்க்கும் போது, there was no sandstorm, ஒரு மணல் புயலோ அல்லது ஒரு எக்லிப்ஸோ, ஒரு கிரகணமோ இல்லாமல் இந்த இருள் வந்தது என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஏன் இந்த இருள் வந்தது என்று சொல்லி யோசிக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்ய கடைசியாய் செய்து முடிக்க முற்பட்டார். Now is the final judgment. Why this darkness? நான் பூமியில் இருந்து இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். இட்ஸ் எ சாலம் அண்ட் எ ஹோலி இவெண்ட். இது ஒரு பக்தி வினயமான ஒரு இருள். ஒருவேளை ஆண்டவர் இருளை குறித்து பல இடங்களிலே பேசியிருக்கின்றார். மத்தேயு 25 புறம்பான இருளை குறித்து அவர் பேசுகின்றார். 3 உவமைகளை சொல்கின்றார். 10 கன்னிகைகள், 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து, செம்மறியாடு, வெள்ளாடு, இவர்களை பிரித்து எல்லாவற்றையும் காட்டும் போது இந்த புறமான இருளை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, ஒருவேளை இந்த புறம்பான இருளை எல்லாம் எடுத்து சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவரிடத்திலே நெருங்கி வர வேண்டும். ஆக இதற்கு ஒரு பாவத்திற்கு நிரந்தரமாய் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சிலுவையிலே தொங்குகின்றார். ஆக எதற்கு தொங்குகிறான் என்று பார்க்கும் போது, ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படுகின்றார், உங்களையும் என்னையும் காப்பாற்ற முற்படுகின்றார். இந்த உலகத்திலே மனிதருக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தின் சிருஷ்டி எல்லாவற்றையும் மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார். Hell is no joke. Hell is not heaven with lights off என்று சொல்லி ஒரு பக்தர் எழுதுகின்றார். ஒருவேளை இந்த காலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இன்னும் இருள் ஆட்கொண்டிருக்கும் என்றால், இந்த காலையில இந்த புறம்பான இருளுக்கு தப்பிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் சென்றிருக்கின்றார். There was a darkness around the cross and it was a darkness of solemnity. உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் முடிக்க முற்படும் போது இந்த இயற்கையே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு இருள் அங்கே சூழ்ந்து கொண்டது. இரண்டாவது, there is loneliness on the cross. சிலுவையிலே தனியாய் தன் தொங்குகின்றார். ஒருவேளை 2 கள்ளர்கள் தொங்கினாலும் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இவர் பாவமே அறியாதவர் ஒரு பாவியை போல தொங்குகின்றார்.
இந்த லோன்லினஸ் தனிமை என்று சொல்லி யோசிக்கும் போது, ஒரு வார காலமாக இவருடைய வாழ்க்கை சருதையை சற்று ஆழமாக யோசித்து பார்ப்போம் என்றால், போன வாரம் எருசலேமுக்குள்ளே நுழையும் போது ஒரு பெரிய கூட்டம் அவரோடு கூட இருந்தது. இந்த கூட்டம் படிப்படியாய் குறைய காணப்படுகின்றது. அப்படி திடீர் என்று சொல்லி பார்க்கும் போது சீசரிடலே யூதாஸ் பிரிந்து செல்லுகின்றான். அப்பொழுது படிப்படியாய் எல்லா சீசர்களும் ஓடிவிடுகிறார்கள். இயேசு தனிமையாய் சிலுவையிலே அங்கு தொங்குகின்றார். ஏன் என்று சொல்லி திருப்பி யோசித்து பார்க்கும் போது, உங்களுக்காக எனக்காக பாவமான போது இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குகின்றார். நீங்களும் நானும் நிரந்தரமாய் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, உன்னுடைய என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. இதுதான் யோவான் தெளிவாய் முதலாவது அதிகாரத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே சொல்கின்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று சொல்கின்றார். ஒருவேளை அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். கடைசி சொட்டு ரத்தம் மட்டும் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, sin separates and isolates. அவர் மனிதர் குணத்துக்காக ரட்சிப்பை அவ்வளவற்றையும் செய்து முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்க்கும் போது, பிரதான ஆசாரியர்கள் பலி செலுத்த முற்படும் போது, அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லும் போது, அங்கு ஒரு இருந்தது, அங்கு தனிமையாய் சென்றார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். They went alone to sacrifice. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் உங்களுக்காக எனக்காக பாவமே அறியாமல் எல்லாவற்றையும் தனியாய் வெற்றியாய் சிறந்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். தர்மியான மத்தியானத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் இனி தனிமைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் உங்களையும் என்னையும் தனிமைக்கு தள்ளிவிடும். பாவம் உங்களையும் என்னையும் கடவுளிலிருந்து பிரிக்கும். இதற்கு ஒரு முடிவு கட்ட இயேசு கிறிஸ்து தனியாய் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். மூன்றாவது, பிளைண்ட்னஸ் பிஃபோர் த கிராஸ். அவருடைய சிலுவையிலே தொங்கும் போது அதற்கு முன்பாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். 47 வசனத்திலே, அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது என்று வாசிக்கின்றோம். 49 வசனத்திலே, மற்றவர்களோ என்று சொல்லி வாசிக்கின்றோம். இதற்குள்ளாக யாரெல்லாம் இருந்தார்கள் என்று சொல்லவில்லை, தெரியவில்லை. ஒருவேளை போர்ச்சியவர்கள் இருந்திருப்பார்கள், ரோம போர்ச்சியவர்கள் இருந்தார்கள், பிரதான ஆசாரிகள் இருந்திருப்பார்கள், கியூரியஸா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்க இருந்திருப்பார்கள். இவர்கள் எல்லாம் இந்த சிலுவைக்கு முன்பாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த சிலுவைக்கு முன்பாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை சற்று ஆழமாக யோசித்து பார்க்கும் போது, they were completely blind. கண்மூடித்தனமாக வேதத்தை அறியாதவர்களாய் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம், எலியா இவனை ரட்சிக்க வருவானோ என்று சொல்லி கேலியாய் பேசினார்கள். இன்னும் என்ன சொன்னார்கள், இவன் எலியாவை கூப்பிடுகிறான், பொறுத்திருந்து பார்ப்போம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சொன்ன வசனம் சங்கீதம் 22:1 எடுத்து அழகாய் சொல்கின்றார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி செல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று சொல்லி பழையற்பாட்டில் எழுதப்பட்ட இந்த அழகான வசனம் தீர்க்க தரிசனமாய் இங்கு நிறைவேறதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். மூன்று காரியங்களை சொல்ல நான் முற்படுகின்றேன். முதலாவது, they were blind to scriptures. வேத வசனத்துக்கு கண்மூடித்தனமாக வாழ்ந்தார்கள். அருமையான கிறிஸ்தவ ஜனமே, அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்கள் இது உண்மை அல்லவா? வசனத்தை வாசிக்கின்றோம், வசனத்தை ஏனோதோ என்று வாசிக்கின்றோம், பழக்கத்துக்கு அடிமையாகலாம் வாசித்து விடுகிறோம். அது உங்களையும் என்னையும் குருட்டாட்டத்துக்கு நேராக வழிநடத்திவிடும். They were blind to scriptures. இரண்டாவது, they were blind to the savior. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாதிக்குட்டி. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கிறவர்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வந்தார் என்கின்ற அருமையான சத்தியத்தை, ரட்சகர் என்கின்ற வார்த்தையை மறந்து, they were completely living outside this truth. They were blind to the savior. மூன்றாவது, they were blind to their own sins. தங்களுடைய பாவங்களை அறியாதவர்களாய்,
வார்த்தைகளினாலே, எண்ணங்களினாலே, கேலி கூற்றுகளினாலே, அவருடைய செயல்களினாலே, அவருடைய தீர்மானங்களினாலே பாவத்தை அதிகரிக்கிற மக்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அருமையான மத்தியானத்திலே நீங்களும் நானும் வசனத்துக்கு சில நேரங்களிலே கண்மூடித்தனமாய் வாழ்கின்றோம் அல்லவா? ஆண்டவர் இரட்சகர் என்பதை உணர்ந்தும் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்காமல் வாழ்கிறோம் அல்லவா? ஒருவேளை அவர் உங்களையும் என்னையும் நேசிக்க வந்தவர், உங்களையும் என்னையும் திறந்த கரங்களோடு அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறவர், அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இதெல்லாம் தள்ளிவிட்டு பாவத்துக்கு துணிகரமாய் பாவத்துக்கு அடிபட்டு வாழ்வோம் என்றால், அடிபணிந்து வாழ்வோம் என்றால், இந்த அருமையான மத்தியானத்திலே ஆண்டவர் இடத்திலே திரும்பி வருவது உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாக்கியம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தைகள் வந்ததின் நோக்கம் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் துறந்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த அருமையான பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நானும் நாங்களும் வேதத்திற்கு கண்களை மூடி கண்மூடித்தனமாய் வாழ்ந்திருக்கிறோம். நீர் இரட்சகர் என்பதை உணர்ந்தும் பல சூழ்நிலைகளிலே உம்முடைய இரட்சிப்பின் செயல்களை நாங்களும் ஒத்துக்கொள்ளவில்லை, மற்றவர்களுக்கும் சொல்ல தவறியிருக்கிறோம். ஆண்டவரே, பாவமான வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தான சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முன்மொழிந்த 5வது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அது யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 28 வசனத்தில் உள்ளது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தை சுருக்கமான வார்த்தை, யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரமே வருகிறது. மகா வேதனையின் வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையையும் தெய்வீக தன்மையையும் விவரிக்கும் சொல். வேத வாக்கியம் நிறைவேற கூறப்பட்டது. மரணத்தை நெருங்கும் அநேகருடைய அனுபவ குமுறலும் இதுதான். சிலுவையில் 6 மணி நேரமாய் நம் நாதர் இயேசு இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலும் 34வது வசனத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது இது நமக்கு புலனாகிறது. அவருடைய சரீரத்தின் வேர்வை இரத்த துளிகளாய் வெளிவந்தது என்று சொல்லி நாம் அறிகிறோம். கடைசி சுட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி முடித்து அவருடைய சரீரம் மகா வேதனையாய் இருந்த சமயத்திலே வெளியான ஒரு சொல், தாகமாய் இருக்கிறேன். மனிதனின் உடல் 2/3 தண்ணீர் நிறைந்தது என்று நாம் அறிகிறோம். இதில் 2% குறைந்தால் 20% நமது ஆற்றல் வலிமை குறையுமாம். 10% தண்ணீர் குறைந்தால் நடக்க முடியாதாம். 20% குறைந்தால் மரணம் ஏற்படுமாம். தண்ணீரற்று ஒரு மனிதன் சராசரியாக 72 மணி நேரம் மட்டுமே வாழ முடியும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். பிஹெச் டர்னர் என்கின்ற நீண்ட அனுபவம் உள்ள போர் வீரன் கூறும்போது, ஒரு போர் வீரனுக்கு அதிக வலி என்பது புற்றுயிராக கிடக்கும் போது உண்டாகும் தாகம் தான் என்கிறார். தண்ணீர் தண்ணீர் என்றே மறிப்பானாம். இயேசுவின் மரணத்திலும் இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்றார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதலாவதாக, இயேசுவின் மனித தன்மையை இது நிரூபிக்கிறது. அவர் மனுஷகுமாரன் என்பதற்கு இது ஆதாரம். யோவான் ஸ்நானகன் இந்த சுவிசேஷத்தை எழுதிய 100வது ஆண்டிலே நாஸ்டிக்ஸ் என்கிற ஞானவியல் வல்லுநர்கள் மிகுந்திருந்தனர். அவர்கள் இயேசுவின் தெய்வீக தன்மையை ஏற்றுக்கொண்டார்களே ஒழிய அவருடைய மனித தன்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மனிதனாகவே இல்லை என்று சொல்லி அவர்கள் வாதாடினார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற காலகட்டத்திலே யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதினபடினாலே அவருடைய சுவிசேஷம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவுடைய மனித தன்மையையும் தெய்வீக தன்மையையும் இணைத்தே அவர் காட்டிக்கொண்டு வருகிறதை நாம் அறிகிறோம். இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாய் வந்தார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய மனித தன்மையை அநேக வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 3:15 அவர் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி அவருடைய குறித்து கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உள்ளது. லூக்கா 2:7 அவரை துணிகளிலே சுற்றப்பட்டு நாம் காண்கிறோம்.
அவரை யோவான் 4:6 களைப்புள்ளவராக பார்க்கிறோம். மத்தேயு 4:2 அவருக்கு பசி உண்டாயிற்று. மார்க்கு 4:38 அவர் தூங்கினார் என்று அறிகிறோம். யோவான் 11:35 அவர் கண்ணீர் விட்டார் என்று அறிகிறோம். கடவுளுக்கு தாகம் உண்டாகாது, தேவ தூதர்களுக்கு தாகம் உண்டாகாது, நாமும் மகிமையில் தாகம் அடைய மாட்டோம். ஆனால் இங்கு தாகம் உண்டு, இயேசுவுக்கும் தாகம் உண்டானது. இது அவர் மனிதனாகவே இருந்தார் என்பதற்கு ஒரு ஆதாரம். எபிரேயர் 2:17 அவர் ஜனத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை புரிந்து கொள்ள நம்மை போல மனிதனானார். இன்றைக்கு நம்முடைய சரீர பாடு, தனிமை, கைவிடப்பட்ட நிலை, நித்தை, அவமானம், தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், இவைகளை எல்லாவற்றையும் இயேசுவால் புரிந்து கொள்ள முடியும். Esaiah 63:9 அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். எத்தனை பெரிய ஆறுதல்! அதனால் தான் அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு எப்படிப்பட்ட பாடுகளோடு கூட நாம் இருக்கிறோம்! வியாதியின் வேதனையை, நித்தையின் அவமானத்தை, தனிமையின் அங்கலாய்ப்பை, நம்முடைய சரீர பாடுகளை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் இவர். Hebrews 2:18 என்ன வாசிக்கிறோம்? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாய். என்னுடைய எல்லா சோதனைகளிலும், என்னுடைய மனித வாழ்வின் எல்லா வேடுபழங்களிலேயும் என்னை புரிந்து கொள்கிறவர்களாக, எனக்கு உதவி செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். அதுதான் இந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பேருண்மை. இரண்டாவதாக, இயேசுவுக்கு தேவ வார்த்தையின் மீது இருந்த ஆழமான பயபக்தியை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. தேவ வசனத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவராய் அவர் காணப்பட்டார். அவருடைய சிலுவை பாடுகள் அனைத்தும் வேத வாக்கிய நிறைவேறுதல். Psalm 41:9 பிராண சிநேகிதனே காட்டி கொடுப்பது போடப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறிற்று. 31:11 சீஷர்கள் சிதறடிக்கப்படுவது போடப்பட்டிருக்கிறது, அதுவும் நிறைவேறிற்று. பொய்யான சாட்சியை குறித்து 35:11 வாசிக்கிறோம். Psalm 22:16 அவள் குத்தப்படுவார் என்பதை குறித்தும், 109:25 அவர் பரியாசம் பண்ணப்படுவதை குறித்தும், 22:7-8 அவர் கேலி செய்யப்படுவதை குறித்தும், 22:18 அவருடைய வஸ்திரம் சீட்டு போடப்படும் என்பதை குறித்தும், 53:12 அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் செய்வார் என்பதை குறித்தும், 22:1 பிதாவால் அவர் கைவிடப்படுவார் என்று சொல்லியும், பிதாவின் கையில் ஆவியை ஒப்புவிப்பதை குறித்தும், எலும்பு முறிக்கப்படுவதில்லை என்பதை குறித்தும், ஐசியரவானின் கல்லறையிலே அவர் அடக்கப்படப்படுவார் என்பதை குறித்தும் அவருக்காக சொல்லப்பட்ட அனைத்து வேத வசனங்களும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. 69:21 அவருக்கு தாகத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட நாம் வாசிக்கிறோம். Esaiah 53:9 நியாய விசாரணையில் அவர் வாய்த்திரவாதிருந்தார். 53:12 அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்படுவார். எல்லாம் அவருடைய வாழ்விலே நிறைவேற்றிட்டு கடைசி மூச்சு வரை வேத வாக்கியப்படி துயரமான சரீர பாடுகளின் மத்தியிலையும் வேத வாக்கியம் நிறைவேறக்கூடிய வார்த்தை தேவ பிரசன்னத்தில் அவர் தன்னை காத்து கொண்டார் என்பதை எவ்வளவு அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. சோதிக்கப்படும் போது வார்த்தையே வெல்ல உதவியிருக்கிறது. ஊழியத்தில் வேத வசனமே அவருடைய ஆதாரமாயிருக்கிறதை நாம் காண்கிறோம். பரிசேயர், சதுசேயர் வாக்குவாதம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் நியாய பிரமாணமே அவரது வாதம் ஆயிற்று. மரண நேரத்திலும் வேத வாக்கியம் நிறைவேற வார்த்தையை கூறுகிறார். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை காலை நேரத்திலே வேத தியானம் ஒருவேளை நாம் எடுக்கிறவர்களாக இருக்கலாம். வேதத்தின் வசனங்களை அநேகம் மனப்பாடம் படி கூட நம்முடைய இருதயத்தில வைத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் வேத வசனத்தின் வெளிப்பாடோடு கூட வாழ்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? வேத வசனத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் நாம் நடத்துகிறோமா? யோசித்து பார்க்கலாம். பிள்ளைகள் தவறும் பொழுது அவர்களை வேத வசனத்தை வைத்து நாம் அவர்களை கண்டிக்கிறோமா? பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படும் பொழுது வேத வசனத்தின் அடிப்படைகளில் அவைகளுக்கு தீர்வு காண நாம் முற்படுகிறோமா? 119:105 வாசிக்கிறபடி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று நம்மளால் சொல்ல முடியுமா? தாவீதை போல மெய் வழியை அறிந்து கொள்ள உமக்கு நேராக திரும்பினேன் என்று சொல்லி நம் ஆண்டவருக்கு நேராக திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 119:133 சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலப்படுத்தி ஒரு அடியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். இந்த ஜெபம் நம்முடைய ஜெபமாக மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும்! ஆண்டவரை போல நாமும் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முற்படுவோம். நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் ஒரு அழகான திட்டத்தை
திட்டத்தை வரைந்து வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை புரிந்து கொண்டவர்களாக வேத வசனத்தின் வெளிச்சத்துல அனுதினமும் நாமும் நடக்க, வேத வசனத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்ப இந்த நாளிலே நாம் தீர்மானம் செய்வோம். வேத வசனமே எனது மூச்சு, அதன்படி வாழவே நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி நாம் சொல்வோம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு இந்த நாளிலே நாம் செய்கிற ஒரு அர்ப்பணிப்பாக அது இருக்கும். ஆண்டவர் இப்படிப்பட்ட காலங்களிலே கூட கடைசி மூச்சொடுக்கும் நேரத்துல கூட வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய வாழ்விலே அவருடைய சிலுவை பயணத்துல 28 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அவரது ஆத்மீக தாகத்தை குறிப்பதாக இருக்கிறது. மனிதராய் பிறந்த எல்லாருக்குள்ளும் ஒரு தாகம் உண்டு, சிருஷ்டி கர்த்தாவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று. எனவே பல்வேறு முறைகளை மனிதன் கையாளுகிறான், உலகமே சுற்றுகிறான் புண்ணிய யாத்திரை என்று சொல்லி. ஞானிகள் படித்து படித்து முக்தி பெற முயல்கிறார்கள், பணக்காரர்கள் பணத்தை அள்ளி கொடுத்து தான தர்மம் செய்தாவது, ஊழியர்களை தாங்கியாவது ஆண்டவரோடு கூட எப்படியாவது ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தினால் எவன் ஒருவன் தேவனோடு கூட ஒப்புரவாகுவதற்கு தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறானோ, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவனாய் தேவனோடு கூட அவன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறானோ, அவனுடைய திருப்தியோடு கூட இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆத்ம தாகம் தீர்க்கப்பட்டவனாக அவன் வாழ முடியும். ஒருவேளை இந்த நாளில இந்த தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தின் முக்கிய அதிகாரங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு நித்திய காலமாய் ஓரும் ஜீவ ஊற்றை அளிப்பவராக யோவான் 4:14 வாசிக்கிறோம். 6:35 அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான் என்று அவர் கூறியதை நாம் பார்க்கிறோம். 7:37 ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னவர் தாகம் தீர்க்கிற ஜீவ ஊற்றாக இருக்கிறதை நாம் அறிகிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆத்ம தாகத்தை தான் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். ஏசாயா 44:4 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் மரணநிலம் மேல் ஆறுகரையும் ஊற்றுகிறவர் இவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வேளை மத்தேயு 25:42 வாசிக்கிறோம், தாகமாய் இருந்தே நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. ஆண்டவர் இந்த இடத்துல தாகமோடு கூட இருக்கும் பொழுது அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். மத்தேயு 25:35 தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லி நீதிமான்களை பார்த்து அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்மால் இருந்து ஏற்ற சேவையை இந்த காலகட்டத்திலேயே நாம் செய்ய ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்துகிறார். ஒருவேளை சரீரமாய் நாம் யாருக்காவது உதவி செய்வது அவசியமா இருந்தால் அதை செய்ய வேண்டும். மற்றவர்கள் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுவதற்கு ஆண்டவருடைய அன்பை நாம் வாழ்ந்து காட்டுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கொரோனா போன்ற பயமுறுத்தும் நோய் கொள்ளை நோய்களின் நிமித்தமாய் வேதனையோடு கூட இருக்கிற குடும்பங்கள், தனிநபர்கள் வேலையை இழந்து வாழ்வாதாரத்திலே மிகவும் நலித்த நிலைமையில இருக்கிறவர்களை குறித்து அக்கறையோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு அவரது தாகம் தீர்க்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? எந்த விதத்திலே நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு இருக்கிறார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அந்த சித்தத்தை, அந்த ஆத்ம தாகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், நம்முடைய அயலகத்தார், நம்முடைய உடன்பணியாளர்கள், நம்முடைய திருச்சபை மக்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுவதற்கு அந்த தாகம் எனக்கு இருக்கிறதா? எத்தனையோ பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைகளை நாம் தாண்டி வந்திருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க நான் என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலாவது நான் யோசித்து பார்ப்பது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாடுபடும் தாசராய் நிற்கும் அவருடைய தாகம் நிறைக்க, அவருடைய தாகத்தை தீர்க்க இன்றைக்கு நாம் சிந்தனை செய்வோம். அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாம். எனக்காக சிலுவையை சகித்த என் அன்பு நேசரே, நீர் மனிதராய் சிலுவையை ஏற்றபடினால இன்றைக்கு என்னுடைய பாடுகளில் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களின்படி எல்லாவற்றையும் உடைய மூச்சடுக்கும் நேரம் வரை நீர் செய்து முடித்தது போல வேத வசனத்தை என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல வைத்து
வேத வசனத்தின் வெளிச்சத்துல நானும் நடக்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய தாகம் தீர்ந்த என்னால் ஏன்றதை நான் செய்ய ஆண்டவரே எனக்கு நீர் கிருபை பாராட்டும். அதற்கு நான் என்னை மறு அர்ப்பணம் செய்கிறேன். ஆமென். 2020 ஆண்டின் பெரிய வெள்ளியிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை சிந்திக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காய் தேவனை துதிக்கிறேன். சிலுவை தியானங்கள் எத்தனையோ நாம் கேட்டிருப்போம், எத்தனையோ சிலுவை பிரசங்கங்களை நாம் செய்திருக்கலாம். இருப்பினும் இந்த பெரிய வெள்ளியிலும் தேவனுடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30 நாம் பார்க்கும் போது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதிலே முடிந்தது என்கிற வார்த்தை ஒரு வெற்றியின் முழக்கமாக நான் பார்க்கிறேன். முடிந்தது என்கிற 6 வார்த்தையை இயேசு சிலுவையிலே மொழிந்தருளினார். எதை முடித்தார்? தான் இந்த உலகத்திற்கு வந்த பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்று வெற்றியாக அவர் முழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 21:21 தேவதூதன் கூறும் பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அப்படியானால் இயேசு இந்த உலகத்திலே வந்தது பாவிகளுக்காய் மரிக்க வந்தார். ஒரு பலியாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தும்படியாகவே பிதாவினால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்று வெற்றியாக அவர் ஆர்ப்பரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:4 நாம் வாசிக்கும் போது, இயேசு தம்முடைய பிதாவினிடத்திலே விதமாய் கூறுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று தெளிவாக கூறுகிறார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட முன்மாதிரியான வார்த்தைகளை அங்கே கூறுகிறார் பாருங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்கிறார். 2 காரியங்களை நமக்கு முன்மாதிரியாக சொல்லுகிறார். பூமியிலே நான் பிதாவே உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று முதலாவது கூறுகிறார். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் பிதாவை மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய பேச்சிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் வாழ்கிறோமா? நாம் இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். எதை முடித்து கொண்டிருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய பேச்சிலே, நம்முடைய சொல்லிலே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்து இந்த நாளில கர்த்தரண்டே நம்மை அர்ப்பணிப்போம். 2 நாம் பார்க்கும் பொழுது, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று மிகவும் அழகாக இயேசு கூறுகிறார். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று கூறுகிறார். இந்த உலகத்துல நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. அன்பானவர்களே, நாம் எப்படி வாழ்கிறோம், எதற்காய் வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு சிலரோடு நாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏதோ பிறந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் என் வாழ்க்கை முடிவடைய போகிறது என்பார்கள். இதுவல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வின் நோக்கம், இதுவல்ல ஒரு ஊழியக்காரனுடைய நோக்கமும் அல்ல. நாம் வாழ்கிற நோக்கம் இயேசுவுக்காக, இயேசு நமக்காக செய்து நிறைவேற்றும்படியாய் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். நான் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகள் உண்டு, நான் இயேசுக்காக செயல்பட வேண்டிய கிரியைகள் உண்டு. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையின் பந்தயத்திலே, நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே நாம் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள், பாடுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், வேதனைகள் ஏராளமாக இருந்திருக்கலாம்.
அதையே சிந்தித்துக் கொண்டு அதையே நாம் யோசித்துக் கொண்டு துவண்டு போவோமே ஆனால் நம் தேவனுக்காக ஒன்றும் நிறைவேற்றவே முடியாது. நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அத்தனை செயல்களையும் நாம் உண்மையோடு நிறைவேற்றி முடிக்க வேண்டிய நாட்கள் இவை. நமக்காக தேவன் கொடுத்திருக்கிற தாளுந்துகள், நமக்காக தேவன் கொடுத்திருக்கிற அத்தனை கிருபைகளையும் நாம் பயன்படுத்த வேண்டிய நாட்கள் இவை. நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாட்கள் நெருங்கிவிட்டது. 1 பேதுரு 4 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 7 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்றிருக்கிறது. ஆம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருந்து தேவன் நாம் செய்யும்படி நமக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடிக்கவே வேண்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து விட்டார். பாவங்களிலிருந்து, எல்லா சாபங்களிலிருந்து, எல்லா பிசாசின் கிரியைகளிலும் இருந்து இயேசு வெற்றி சிறந்து விட்டார். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு பாவ கிரியையிலோ, ஏதோ ஒரு சாப கிரியையிலோ, ஏதோ ஒரு வித்தியாசமான சாத்தானின் கட்டுகளிலோ சிக்கி கொண்டு இருக்கிறோமா? நாம் கவலைப்பட தேவையில்லை. வெற்றியை ஆண்டவர் இயேசு ஏற்கனவே நமக்காக சம்பாதித்து விட்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு முழங்காலில் நின்று ஜெபித்து, விழித்திருந்து ஜெபித்து, ஜாக்கிரதையுள்ளவர்களாக நமக்கென்று நியமித்திருக்கிற கிரியைகளை செய்து முடிக்கவே வேண்டும். நாம் சோர்ந்து போகவே கூடாது. நமக்கென்று வைத்திருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும், நமக்கென்று வைத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தின் கிரியைகளையும் நிறைவேற்றி முடிக்க இந்த நாட்களிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை தூண்டி எழுப்புகிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் சோர்ந்து போக தேவையில்லை. நமக்கென்று தேவன் விசேஷித்த தாளந்துகளை வைத்திருக்கிறார். நமக்கென்று தேவன் விசேஷித்த திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருக்கென்று செயல்பட வேண்டிய இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் சோர்ந்து போக கூடாது. நமக்கென்று கொடுத்த தாளந்துகளை உபயோகப்படுத்த முடியாதபடி நாம் யாரையோ குறை சொல்லிக் கொண்டோ, இன்னும் காலத்தை வீணடித்து கொண்டோ, இன்னும் நாம் செயல்பட முடியாமல் தூங்கிக் கொண்டிருப்போமே ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய வசனமானது நம்மை எச்சரிக்கிறது. நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. நாம் விழித்துக் கொள்வோம். ஆண்டவரை போல முடிந்தது என்று சொல்லி நாம் வெற்றி முழக்கமிட வேண்டிய நாட்கள் மிக அருகிலே வந்துவிட்டது. ஆம் அன்பானவர்களே, மத்தேயு 7:21 நாம் பார்க்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கை முடிக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்பதே நம்முடைய வாழ்வின் நோக்கமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். பிதாவின் சித்தத்தின் படியே செய்ய வேண்டும். ஆம் அன்பானவர்களே, நாமாக பிளான் பண்ணி நாமாக நம்முடைய மூளை கட்டின விதத்திலே செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அல்லாதபடி உலக பிரகாரமாக செயல்படுகிறவர்களாய் மாறிவிடும். அப்படியானால் தேவனுடைய சித்தத்தில் இருந்து நாம் விலகுகிறவர்களாய் காணப்படுவோம். எனவே இந்த நாளிலே நாம் நின்று யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின அந்த முன்மாதிரியை யோசித்து பார்ப்போம். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தம்மை தாழ்த்தினாரே, தம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாரே. சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டேன், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். எத்தனை மகிமையான, எத்தனை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள், எத்தனை ஒரு வெற்றியான வார்த்தைகள். இதையேதான் நாமும் செய்ய வேண்டும். நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே முடிக்க போகிற இந்த ஓட்டத்தை எப்படி முடிக்க போகிறோம்? வெற்றியோடு முடித்தேன் ஆண்டவரே, நிறைவேற்றி முடித்தேன் ஆண்டவரே, உம் சித்தத்தை மட்டுமே நான் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் சொல்ல நம்மால முடியுமா? ஏதோ மனிதர்களை பிரியப்படுத்த, மற்ற மனிதர்களுக்கான வார்த்தைகள், மற்ற மனிதர்களுக்காக நம்முடைய விருப்பப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதோ, நம்முடைய சித்தத்தின், நம்முடைய ஊழியத்தின் பாதையை மாற்றிக்கொள்வதோ ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கடைசி காலங்களிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய செயல்பாடுகள்,
மிகவும் பின்தங்கி இருக்குமே ஆனால் மிகவும் துரிதமாக நாம் செயல்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு எஜமான் 5 தாலந்துகளை கொடுத்திருந்தான். அவரது எஜமான் திரும்பி வந்த பொழுது அவன் 10 தாலந்தாக அதை திருப்பி கொடுத்தான். எஜமான் சொன்னார், என் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று சொன்னான். ஏன் என்று சொன்னால் அந்த ஊழியக்காரன் சிறப்பாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றி முடித்திருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி முடிக்க போகிறோம் சிந்தித்து பார்ப்போம். இந்த கடைசி நாட்களிலே வெற்றியோடு நிறைவேற்றி முடித்து எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசிக்க ஆயத்தமாகுவோமா? நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையில் நீர் எங்களுக்காக வெற்றி சிறந்து விட்டீரப்பா. நீர் உம்முடைய ஓட்டத்தை ஆண்டவரே வெற்றியோடு நிறைவேற்றி முடித்தீரப்பா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நீர் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, சத்ருவின் வல்லமைகளை உறிந்து விட்டீர், உமக்கு சோத்திரம் அப்பா. இதோ எங்களுக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றியோடு முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஊழியங்களை, எங்களுக்கென்று வைத்திருக்கிற கிரியைகளை, எங்களுக்கென்று வைத்திருக்கிற செயல்பாடுகளை இன்னும் உண்மையோடு, இன்னும் உத்தமத்தோடு, இன்னும் ஆண்டவரே வெற்றியோடு நிறைவேற்றி முடிக்க தேவ வல்லமையும் தேவ ஞானத்தையும் தேவ கிருபைகளையும் எங்களுக்கு அதிகமாய் தருவீராக சுவாமி. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உமக்கென்று எங்களை உங்களுடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு சுத்திரமுடைய வருகையிலே காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலே பிதாவின் சித்தத்தின்படி நிறைவேற்றி உமோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்திலே பங்கெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். சகல கன மகிமை துதியும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லா திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுவையிலே மொழிந்த 7வது வார்த்தையாக ஆண்டவர் லூக்கா நற்செய்தி நூல் 23:46 சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். இந்த உலகத்திலே மனிதர்கள் மரிக்கின்றதான வேளையிலே பயத்தோடு நடுக்கத்தோடு வார்த்தைகளை சுருக்கி பேசுகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் இங்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தையில் இருக்கின்றதான கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. முதல் வார்த்தையும் மைய வார்த்தையும் முடிவு வார்த்தையும் ஜப வாக்கியங்களாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறதான ஒரு 4 சிறு தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக பிதாவே என்று சொல்லி அன்போடு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கடவுளோடு உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமாக இருக்கிறது? ஒரு பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஒவ்வொரு நிலைகளிலும் நேரங்களிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருமனதோடு செயல்படுகின்ற பல நிலைகளை வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை இந்த அருமையான வார்த்தை நமக்கு எடுத்து உரைக்கிறதாக இருக்கிறது. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனைகளிலும் ஆண்டவரோடு நம்முடைய உறவு ஐக்கியமாக இருக்கும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே இது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதத்திலே இந்த வார்த்தை ஆகப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது. 31வது சங்கீதம் 5வது வசனம், உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கிற வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் வேத
வசனமாகிய ஆண்டவரே வேத வசனத்துக்கு இந்த அளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் காண்கிறோம். சங்கீதம் 119 சங்கீதத்துல நாம் பார்க்கின்ற வேளையிலே 103 வசனம் நாம் பார்க்கின்ற வேளையிலே, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்பதை நாம் காண்கிறோம். அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு இனிமையான வார்த்தைகளாக, நம்மை ஒரு தெளிவிக்க கூடிய ஒரு மதுரமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 32:8 நாம் பார்க்கும் பொழுது கூட, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் எந்தளவாய் நேசிக்கிறோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்கிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. இந்த அருமையான வேளையில் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாச நாட்களிலே சாத்தான் அவரை சோதிக்கும்படியாக வருகின்ற வேளையிலும் கூட சாத்தானை அந்த வார்த்தையினால், ஆண்டவருடைய வார்த்தையினால் அவனை விரட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆ தெய்வ குமாரன் இந்த அளவாய் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாமும் கூட அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, முதலிடம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 3வதாக இந்த வார்த்தை சொல்லுகிறதான ஒரு அருமையான ஒரு சின்ன தலைப்பு, கடவுளின் கரம். கடவுளின் கரம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் மேன்மைப்படுத்துகிறதான, உயர்த்துகிறதான கரமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துட வேண்டாம். 1 புஸ்தகம் 29:12 இப்படியாய் சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவருடைய கரம் உயர்த்துகிறதான, மேன்மைப்படுத்துகிறதான, ஆசீர்வதிக்கிறதான, அரவணைக்கிறதான கரமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இதை உணர்ந்துதான் யாபேஸ் கூட இப்படியாய் அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு இருக்கிற நிலையிலே பெற்றெடுத்தாலும் கூட, யாபேஸ் என்று பெயரிட்டாலும் கூட, துக்கத்தின் மகன் என்று சொல்லி அர்த்தம் உடையவனாக அவன் வாழ்வு இருந்தாலும் கூட, யாபேஸ் அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபம், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். 1:4:9-10 பார்க்கின்ற வேளையிலே, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்மது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற ஒரு கரமாய் இருக்கின்றபடியினால் தன் சகோதரரை பார்க்கிலும் அவனுடைய வாழ்வு அவன் கனம் பெற்றவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் கூட அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம், பொறுமையாய் இருப்போம், அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாக, அவருடைய கரத்தின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 4வதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே, கடவுளின் திருப்பணியை நிறைவேற்றுகிறதான வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படும்.
பாடுகிறது. ஆண்டவரே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர் ஒரு ஒப்புவித்தலின் தைரியத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்ப காலத்திலே கூட அவருடைய ஊழியக்காரத்திலே காலத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி அழைக்கிறவராக அவர் காணப்பட்டார். அது மாத்திரம் அல்ல, லூக்கா நற்செய்தி நூலிலே 4 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறுகிறது என்கிறதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 4:18 பார்க்கின்ற வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காரத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். எல்லோரும் அவரை நோக்கி பார்க்கிறார்கள். 21:1 இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறுகிறது. அவருடைய ஊழிய காரியங்களை குறித்து, அவர் வந்ததின் நோக்கத்தை குறித்து இந்த பகுதிகளிலே நாம் காண்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கூட கர்த்தருக்கு திருப்பணியை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துட வேண்டாம். ஒவ்வொரு நேரங்களிலும் நிலைகளிலும் ஆண்டவர் அவர் திருப்பணிக்காக முதலிடம் கொடுக்கிறவராக அவருடைய வாழ்வு காணப்பட்டது என்பதை நாம் காண்கிறோம். லூக்கா யோவான் நற்செய்தி நூல் 4:34 பார்க்கின்ற வேளையிலே இயேசு அவளை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வது அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இந்த அருமையான வேளையிலும் கூட அப்படிப்பட்ட கிரியையை ஆண்டவர் செய்து முடித்தார். செய்து முடித்தது மாத்திரமல்ல, அந்த பணியை நம்முடைய கைகளிலே அவர் கொடுத்து இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தெளிவுபடுத்துகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த 7வது வார்த்தையாக பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஆண்டவர் வெற்றியாக தன்னுடைய வாழ்வின் ஓட்டத்தை பணியை செய்து முடித்தார். அந்த பணியை நம்முடைய வாழ்விலே நாம் தொடர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன்.